கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஐவி சோதனைகள் மேற்கொண்டதாகவும் இதன் விளைவாக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தப்பட்ட முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு விசாரிக்கப்பட்டது விசாரணையின் போது நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் கண்காணிப்பு அமைச்சகம் ஐந்தாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து நபர்களை ஊழல் வழக்குகளில் கை செய்து வேலின் வேலை நிறுத்தப்பட்ட புறகம் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியவர்கள் அல்லது தனிப்பட்ட லாபத்துக்காக வேலைகளை சுருண்ட நபர்கள் பிடிக்க அரசு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களை தொடர்ந்து மேற்பார்வையிட ஆணிகம் திட்டமிட்டிருந்தது அதன் விளைவாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து அரசு அதிகாரிகள் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர் சவுதி அரேபியாவிலும் ஊழல் என்றால் குறைவே இல்லை திங்கக்கிழமை தொடக்கம் வீட்டுப் பணியாளர்களுக்கு கட்டாய மருத்துவ மருந்து காப்பீடு அமுலுக்கு வருகிறதா மொத்தம் நான்கு நபர்களை கொண்ட வீட்டுப் பணியாளர்களுக்கு கட்டாய காப்பீட்டை சவுதி அரேபியா கவுன்சில் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அத்தாரிட்டி அமுல்படுத்தியிருக்கன இதன் விளைவாக சுகாதாரம் தடுப்பை உறுதி செய்வதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் மருத்துவ வெளிப்பாடு காப்பீடு தேவைப்படும் கொள்கையை செயல்படுத்தியுள்ளனர் மொத்தம் நான்கு நபர்களை கொண்ட வீட்டுப் பணியாளர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் இந்த முடிவை முடிவின் நீதியை மேம்படுத்தல் வெளிப்படத்தன்மை சுகாதார பாதுகாப்பில் சிறந்து விளங்குதல் நிலைத்தன்மை உறுதி செய்தால் புதுமைகளை தூண்டுதல் பல்வேறு மருத்துவ அல்லாத சிறப்புகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறதா வீட்டுப் பணியர்கள் காப்பீட்டுக் கொள்கையானது ஆரம்ப சுகாதாரம் பொது சுகாதாரம் அவசர நிலைமைகள் மருத்துவமனைகளில் அனுமதிகள் பரம்பற்ற அவசர கிளினிக் வருகைகள் தடுப்பூசிகள் மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கிறதா ஆகவே வருகின்ற திங்கட்கிழமை தொடக்கம் வீட்டுப் பணியாளர்களுக்கான கட்டாய மருத்துவ காப்பீடு அமுலுக்கு வருகின்றது தனியார் துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு அல்லது தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்கின்றதா குமண்டல் தெரியப்படுத்தங்கள் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பத்தி ஒரு ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன அரபி உணவு சமைக்க தெரிந்த ஒரு சமையல்காரர் தேவை அரபி உணவு சமைக்க தெரிந்த ஒரு சமையல்காரர் தேவை ரியாத்தில் விசா இல்லை கபாலா மாற்றிக்கொள்ளப்படும் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து பதினொன்று ஐம்பது நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு சம்பளம் இரண்டாயிரம் என்றும் சொல்லியிருக்கின்றார் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமைகளில் இலங்கை தூதரகம் சார்பாக நடமாடும் தூதரக சேவைகள் நடைபெறும் வழக்கம் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் அதற்கு இணங்க இந்த மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி தொடக்கம் மூன்று மணி வரை அல்கோபர் மொபைல் தூதரக சேவைகளை பெற்றுக்கொள்ள யூனிஃபைட் விசா விண்ணப்ப மையம் ஹோபர் பகுதிகளுக்கு செல்லுங்கள் இன்னும் விளக்கங்கள் விபரங்கள் தேவை என்றால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி ஆறு பதினான்கு முப்பத்தி எட்டு என்ற இலங்கை தூதரகத்தின் விசேட தொலைபேசி இலக்கங்களூடாக மேலதிக விபர்களைப் பெற்று அதற்கு பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகள் தூதரக சேவைகள் பெற இருப்பவர்கள் செல்லுமாறு தயவுடன் கேட்டு நிற்கின்றோம் கவல் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் எகிப்து நாட்டவர்களுக்கான யாத்திரைகளுக்கான சி உம்ரா விசாவை நிறுத்தி வைத்திருக்கும் சவுதி அரேபியா உம்ரா யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் எகிப்து குடிமக்களுக்கான சி விசாக்களை சவுதி அரேபியா நிறுத்தி வைத்திருக்கின்றனர் சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் யாத்திரைகளாக வந்த அறுநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஹஜ் யாத்திரைகள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இந்த விசேட அறிவிப்பு வந்திருக்கின்றனர் அவர்களில் அறுநூற்றி முப்பது பேர் பதிவு செய்யப்படாத யாத்திரைகள் கடுமையான வெப்பத்தினு காரணமாக உயிரிழந்தனர் பி டுசி அமைப்புகள் உம்ரா யாத்திரைகள் டூர் ஆப்ரேட்டரிலிருந்து சுதந்திரமான பயணிக்கு உதவுகின்றனர் ஆகவே எகிப்திய பயண முகவர்கள் சங்கம் ராஜ்யத்தின் அறிவிப்பை உறுதிப்படுத்தி இறக்கின்றனர் எகிப்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பயண நிறுவனம் மூலம் முன்பதிவு செய்வதன் மூலம் எகிப்தியர்கள் இன்னும் உம்ரா செய்யலாம் என்று தெளிவுபடுத்தி இறக்கின்றனர் ஜூன் ரெண்டாம் திகதி பதிவு செய்யப்படாத வழிகளில் தனிநபர் ஹச்சில் பங்கேற்ற அனுமதித்ததாக கூறப்படும் பதினாறு சுற்றுலா நிறுவனங்களின் அனுமதியை எகிப்திய பிரதமர் முஸ்தபா ரத்து செய்திரைக் கண்டார் ஹரமன் சவுதி அரேபியாவின் பிசன் இரண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் மத யாத்திரையை முப்பது மில்லியனாக உயர்த்தும் வகையில் யாத்திரைகளுக்கான வெப்ப பாதுகாப்பு நடவடிக்கை அதிகரிக்குமாறும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றனதான் சவுதி அரேபியாவில் கடுமையான வெப்பம் காரணமாக அதிகளவு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதிகம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது இதில் இந்தியாவைச் சேர்ந்த நூற்றி ஏழு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது இதுவரை வெப்பத்தின் தாக்கம் காரணமாக சவுதி அரேபியாவில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூரை தாண்டியிருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது இதில் எண்பத்தி மூன்று வீதமானவர்கள் ஆயிரத்தி முந்நூறு பேரில் எண்பத்தி மூன்று வீதமானவர்கள் அங்கீகரிக்கப்படாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்றிய தினம் ஒரு ஒருவர் குமண்டில் கேட்டிருந்தார் தன்னுடைய மாத சம்பளம் பேங்கில் வந்திருப்பதாகவும் வங்கி வழியாக வந்த சம்பளமானது ஓட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட முன்னுரரியால் வெட்டியிருக்கிறார்கள் இதற்கு பேங்குக்கு சென்று என்னத்துக்காக இப்படி பணத்தை எடுத்தீர்கள் என்று கேட்டபோது உன் மீது வைலேஷன் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படியென்றால் நீங்கள் வாகனம் ஓட்டும் நபராக இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு விதிமுறல் இருக்கின்றது கண்டிப்பாக இந்த விதிமுறல் உங்களுடைய முதலாளிக்கு வந்திருக்க முதலாளிக்கு வந்திருக்க முதலாளி தான் இதை கண்டிப்பாக கட்டியிருக்க வேண்டும் ஆனால் உங்களுடைய வங்கி வழியாக இந்த பணத்தை எடுத்திருக்கின்றார்கள் என்றால் உங்களுடைய முதலாளியும் அதற்கு ஓகே சொல்லி இருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்து செயற்படுங்கள் பெரும்பாலான நண்பர்களுக்கு இதுபோன்ற சிக்கல்கள் தற்சமயம் வண்ணம் தான் இறக்கனதா குறிப்பாக வாகனம் ஓட்டும் சாரதிகளே உங்களுடைய அபராத தொகையானது வங்கி வழியாக வெட்டுகின்ற சம்பவங்களும் இடம்பெற்று கொண்டுதான் இறக்கனதா ஆகவே உங்கள் முதலாளியிடம் சொல்லி அதற்குரிய பணங்களை கேட்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களில் பிழை இல்லை என்றால் மட்டம் குரூப் நிலையிலிருந்து நாடு சென்றால் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு வரலாமா கண்டிப்பாக சவுதி அரேபியாவிலிருந்து குரூப் நிலையிலிருந்து நீங்கள் தாயகம் சென்றால் மீண்டும் சவுதி அரேபியா நாட்டுக்கு வர முடியாது என்பதை அறிய தருகின்றோம் குரூப் நிலையில் இருந்தால் நீங்கள் குரூப் நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அதை நீக்க முடியாது நீக்குவதற்கு இரண்டு இரண்டு வழிகள் தான் இருக்கின்றது அதற்குரிய வழிகள் ஒன்றோ உங்களுடைய முதலாளியினால் மட்டும் அந்த குரூப்பை நீக்க முடியும் அதாவது குரூப்பிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் நீங்கள் குரூப்பை நீக்குவதற்கு முயற்சி செய்தால் பதினைந்து நாட்களுக்குள் நீக்க வேண்டாம் குரூப் நிலிருந்து சவுதி அரேபியாவிலிருந்து தாயகம் வந்தால் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு வர முடியாது பிற நாடுகளுக்கு முயற்சி செய்யலாம் மற்ற ஜிசிசி நாடுகளுக்கு நீங்கள் முயற்சி செய்வது நல்லம் இதே நேரத்தில் ஒரு நாட்டில் நீங்கள் சட்டவிரோதமாகவோ அல்லது குரூப் நிலையிலிருந்து பிடிபட்டு தாயகம் சென்ற பிற நாடுகளுக்கு வருவதாக இருந்தால் இப்போது ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் கொண்டு வர இருக்கின்றார்கள் இசிசி நாடுகளுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டில் தண்டனை பெற்று தாய்கம் திரும்பியவர் மீண்டும் பிற நாடுகளுக்கு செல்ல முடியாது இருக்கின்ற ஒரு புதிய சட்டங்களையும் கொண்டு வர இருக்கின்றார்கள் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்